கோவை பிஎஸ்ஜி கல்லூரியில் கடந்த 4 நாட்களாக பேராசிரியர்களும் கல்லூரி ஊழியர்களும் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இரவு பகலாக நடைபெறும் இந்த போராட்டம் ஏன், எதற்கு என்பது குறித்து விளக்குகிறார் அக்கல்லூரியின் டாக்டர் ராஜசேகரன். இவர் அசோசியேஷன் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் இந்த அமைப்பின் சேர்மேன். இந்த கல்லூரி வந்து மிகப்பெரிய ஒரு கல்லூரிங்க, பெருமை வாய்ந்த கல்லூரி இந்த கோவை பகுதியிலே அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இந்த கல்லூரியில வந்து பாத்தீங்கன்னா, இப்ப சமீபமா ஒரு 3 ஆண்டுகளாக புதிதாக ஒரு முதல்வர் வந்திருக்கிறார்கள். அவங்க பேரு வந்துங்க டாக்டர் பிருந்தா. அதாவது முன் அனுபவம் வந்து இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெபாசிட்டி எதுவுமே இல்லாம, முன் அனுபவம் வந்து நிர்வாக திறமை எதுவுமே இல்லாம அவங்களை வந்து போட்டதுனால அவங்களால வந்து இவ்வளவு பெரிய கல்லூரியை வந்து நிர்வாகம் பண்ண முடியாம ஏகப்பட்ட குளறுபடிகளை பண்ணிட்டு இருக்காங்க. எப்படின்னா சார், ஒண்ணு வந்து இங்க வந்து காலி பணியிடங்கள், அதாவது ஆசிரியருடைய காலி பணியிடங்கள் ஒரு 70 இருக்குங்க சார். இத வந்து ஃபில்அப் பண்ணோம். இதை நாங்க பல ஆண்டுகளா சொல்லிட்டு இருக்கோம். 2014 போடுறதோட சரிங்க, 8 வருஷமா வந்து பாத்தீங்க பாட்டுக்கு டீச்சர்ஸ் பாட்டுக்கு ரிட்டையர் ஆகிட்டு போயிட்டு இருக்காங்க. நான் டீச்சிங் அலுவலக பணியாளர்கள் ரிட்டையர் ஆகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா வந்து அந்த ரிட்டையர் ஆகிட்டு போகக்கூடிய அந்த வேகன்சிஸ் வந்து இவங்க ஃபில் பண்றதே இல்லைங்க. அப்படியே வந்து 8 ஆண்டுகளா வந்து அது பல மடங்கு பெருகி இன்னைக்கு வந்து ஆசிரியர்கள் ஒரு 70 பேரு வேகன்சிஸ், அதே போல அந்த அலுவலக பணியாளர்களுடைய வேகன்சிஸ் ஒரு 42. இது எத்தனையோ முறை நாங்க சொல்லி சொல்லி பாத்துட்டோங்க, இதை போடுங்க போடுங்கன்னு. ஏன்னா அது போடலன்னா ஒவ்வொரு துறையிலயும் 3 பேர் 4 பேர் வந்து அங்க வந்து ஆசிரியர்கள் வந்து வேகன்சிஸ் இருக்கு. அதை சரி பண்றதுக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஜஸ்ட் இப்ப வந்து இப்ப முடிச்ச ஒரு பிஹெச்டியோ எம்ஃபிலோ ஸ்லெட்டு நெட்டு இந்த மாதிரி முடிச்ச ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு கன்சாலிடேட் பேக்கு ஒரு 10,000-15,000 மேக்சிமம் 20,000 வச்சுக்கோங்களேன், ஒரு கன்சாலிடேட் பேக்கு போட்டு அவங்கள வச்சு மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு நடத்திட்டு இருக்காங்க. அப்படி ஆக்சுவலா வந்து நடத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா எங்களுக்கெல்லாம் வந்து சம்பளம் வந்து யூஜிசி தான் கொடுக்குறான். இவங்களுடைய வேலை என்னன்னா எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் வந்து அந்த நம்பர்ஸை வாங்கி, கேண்டிடேட்ஸுடைய டீட்டெயில்ஸ் வாங்கி, குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸுடைய டீட்டெயில்ஸ் வாங்கி, இப்போ இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி அந்த ரிசர்வேஷன் அடிப்படையில் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி எஸ்சி இதில் எஸ்டி இந்த ரிசர்வேஷன் அடிப்படையில் அந்தந்த வேகன்சிஸ் வந்து ஒவ்வொரு துறைகளுக்கும் ரிசர்வேஷன்ஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும். அந்த அடிப்படையில் அவங்க வந்து வேகன்சிஸ்லாம் ஃபில் பண்ணும். அதை வந்து பண்ணாமல் 8 ஆண்டுகளாக ஏமாத்திட்டு இருக்காங்க. 1வது பாயிண்ட் வந்துங்க சார், எங்களுக்கு வந்து ஆசிரியர்களுக்கு அதிகமான பணிப்பளு கொடுக்குறதுங்க. அதாவது வந்து ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் 4 மணி நேரம் அதிகமாக நீங்க எடுக்க வேண்டும் சொல்லி பணிப்பளு கொடுக்குறதுங்க. அது என்ன ஆகுதுன்னா எங்களுக்கு வந்து சுமை அதிகமாகுதுங்க. அப்புறம் 3 மணிக்கு மேல எங்களுக்கு 3 மணியோட முடியுதுங்க. காலையில 9 ஆரம்பிச்சா வந்து 3 மணிக்கு முடியுதுங்க. ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் இதுதான் கணக்கு. இவங்க 4 மணி நேரம் எடு, 5 மணி நேரம் எடு, அப்புறம் 3 மணிக்கு மேல எடு, ஸ்பெஷல் கிளாஸ் அது சின்ன சின்ன ஸ்பெஷல் கிளாஸ்ல அரேஞ்ச் பண்ணி அதை எடு இதை எடுன்னு சொல்லிட்டுங்க அவங்க ரீட்டைன் பண்ணி இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் அதிகமான பணிப்பளு. அப்புறம் 3வது பாயிண்ட் என்னன்னா, மாணவர்கள்ட்ட வந்துங்க முன்ன பின்ன அவங்க டிஸ்கஸ் பண்ணாம அவங்களோட ஒப்பீனியன் கேட்காம மாணவர்கள்ட்ட வந்து அதிகமான வந்து ஃபீஸை கலெக்ட் பண்றதுங்க. எப்படின்னா கல்லூரி கட்டணம் தனி, எக்ஸாமினேஷன் கட்டணம் தனி, அது இல்லாம பாத்தீங்கன்னா அவங்க இந்த சீட் ஃபண்ட்னு சொல்லிங்க, ஸ்கில் டெவலப்மெண்ட் ஃபண்ட்னு சொல்லுவாங்க அதுக்கு பேருங்க. இந்த ஸ்கில் டெவலப் பண்றதுக்காக ஒரு ஃபண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிங்க, ஒவ்வொரு மாணவர்கிட்டையும் பாத்தீங்கன்னா 1600 ரூபாய் வாங்குறாங்க சார். 1600 × 13,000 எங்களுடைய மாணவருடைய ஸ்ட்ரென்த், 13,000 போட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா 2,08,00,000 வருதுங்க. ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தபட்சம் 2 கோடி வந்து மாணவருடைய அனுமதி இல்லாம அவங்களுடைய நாலேஜ் இல்லாம அவங்க கிட்ட வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி அதுவும் டெக்னிக்கலா வசூல் பண்றாங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸோட போட்டு கடைசியா வந்து அந்த சீடு ஃபண்டு 1,600 ரூபீஸ் போட்டு அது எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கட்டும் பொழுது அதையும் கட்ட சொல்லி அவங்கள வந்து வற்புறுத்துறாங்க. அது எப்படி ஆன்லைன்ல கட்ட சொல்லி வற்புறுத்துறாங்க. இவங்க கிட்ட கன்சல்ட் பண்ணல, இவங்க கிட்ட கேட்கல, இவங்களுடைய ஒப்பீனியன் என்னன்றது வந்து கேட்கல, அது எதுக்கு வந்து வாங்குறாங்க, அதை வச்சு என்ன பண்றாங்க, அந்த 1600 ரூபாய்க்கு என்ன கணக்கு, எதுவுமே சொல்றது இல்லைங்க. அப்புறம் பாருங்க, ஒண்ணும் இல்லைங்க பாருங்க, போன வாரம் காலேஜ் திறந்து இப்ப 23ஆம் தேதி திறந்தாங்க. போன வாரம் பாத்தீங்கன்னா ஒரு சர்டிபிகேட் வருது பிரின்சிபால் இருந்து, ஒவ்வொரு மாணவரும் வந்து 300 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னு கேட்டா கலை நிகழ்ச்சிகள் நடத்துவதுக்கு வந்து கேஷ் கால் இஃபோரியா அப்படின்லாம் வந்து ஒரு சில கலை நிகழ்ச்சிகள் நடத்துவோம். கலை நிகழ்ச்சிகளே கடந்த 2 ஆண்டா வந்து கொரோனால நடத்தலீங்க, இந்த ஆண்டு நடத்துறது இல்லைங்க. என்ன கவர்மெண்ட்டோட இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு, ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு, கலை நிகழ்ச்சி நடத்தக்கூடாது, மீட்டிங் பண்ணக்கூடாது, செமினார் கான்ஃபரன்சஸ் பண்ணக்கூடாது, கிரவுண்ட்ல விளையாடக்கூடாது இப்படின்னு வந்து ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுதுங்க இன்னும் 2 மாசத்துல இந்த வருஷத்து இந்த அகாடமிக் இயர் முடிய போகுது. இந்த நேரத்துல கலை நிகழ்ச்சிகள் நடத்த போறோம்னு சொல்லிட்டுங்க ஒவ்வொரு மாணவர்கிட்டையும் வந்து 300 ரூபாய் கேட்டுக்கிறாங்க.
சோ அப்படி பாக்கும்போது அது ஒரு லட்சக்கணக்கான வசூல் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதை கேட்டா கேக்குற பசங்க கேக்குற பொண்ணுங்கள அதை ரைஸ் பண்ணா நீ எந்த டிபார்ட்மெண்ட், உன் பேர் என்ன, நீ உன் ரோல் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் டியூட்டர் வச்சு அந்த குழந்தைய வந்து மிரட்டுறது. சோ அந்த மாதிரி தவறுகள் பண்ணிட்டு இருக்காங்க. இது போல ஆசிரியர்களுக்கும் அதே போல மாணவர்களுக்கும் ஏகப்பட்ட தொல்லைகள் செய்து கொண்டு இந்த நிர்வாகம் இருக்கிறது. நிர்வாகம் சரியாக வந்து செய்ய முடியாமல் அவங்க வந்து எங்களுடைய முதல்வர்கள் வந்து பாத்தீங்கன்னா தவித்துக் கொண்டிருக்கிறாங்க. சோ நாங்க போய் கேட்டோம், ஏமா அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, வந்து கரெக்டா பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணி அட்வைஸ் பண்ணா அட்வைஸ் பண்ணா அவங்க காதலை எடுத்துக்கிறது இல்ல. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, முதல்வரை பாக்கலாம், இதா இந்த மாதிரி விஷயங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்லி போனா அவங்க அனுமதி மறுக்கிறாங்க. மணிக்கணக்கில் வெயிட் பண்ணி 2 மணி நேரம் 3 மணி நேரம் வெயிட் பண்ணி எதை போய் பார்க்கலாம்னா கூட அனுமதிக்கிறது இல்லைங்க. ஸோ இவங்க கூட என்ன பேச வேண்டிய கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க, அனுமதிக்கிறது இல்லைங்க. இப்படி ஆசிரியர்களே பார்க்கறது இல்லை, மாணவர்களே பார்க்கறது இல்லை. அப்புறம் இவங்க இஷ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாணவர்கள்கிட்ட வசூல் பண்றது, ஆசிரியர்களை இவங்க இஷ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பந்தாடுறது, அவங்களுக்கு அவங்க அவங்களுக்கு தொல்லை இது கொடுக்கறது, பல விதத்தில் வந்து தொல்லை கொடுக்கறது, இப்படியாக நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே இதை வந்து சரி செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி கருப்பு கொடி அணிந்து ஆர்ப்பாட்டம் செய்தோம். அப்புறம் 1ஆம் தேதி வந்து கோரிக்கேட்டை அணிந்து ஆர்ப்பாட்டம் செய்தோம். அப்புறம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா உள்ளிருப்பு போராட்டம், முதல்வர் அறைக்கு முன்னே ஒரு பார்வையாளர்கள் உட்காரக்கூடிய அந்த இடத்துல வந்து உள்ளிருப்பு போராட்டம் செய்தோம். உள்ளிருப்பு போராட்டம் எப்படி என்றால், விடிய விடிய நேற்று 3 மணிக்கு உட்காந்தோம், இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளிருப்பு போராட்டம் பண்ணிட்டுருக்கிறோம். ஒரு எங்கள் ஒரு ஒரு 70-75 ஆசிரியர்கள் உள்ளிருப்பு போராட்டம் செய்து கொண்டிருக்காங்க. டோட்டல் ஸ்ட்ரென்த்தே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் டீச்சர்ஸ் வந்து 105 தான். இந்த 105 பேர்ல 75 ஆசிரியர்கள் வந்து உள்ளிருப்பு போராட்டம் செய்து கொண்டிருக்கிறோம். அதுல வந்து பெண்கள் வந்து அதிகமாக பங்கெடுத்து. ஸோ இப்படியாக வந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய அடுத்த இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 நாள் எங்களை யாருமே கூப்பிட்டு எதுவுமே பேசலைங்க. முதல்வர் கூப்பிடவில்லை, செயலர் கூப்பிடவில்லை, எங்களுடைய உயர் அதிகாரிகள் கூப்பிடவில்லை. இது உங்களை மாதிரி நியூஸ் கேதர் பண்ணக்கூடிய நண்பர்கள் மட்டும்தான் கூப்பிட்டு எங்ககிட்ட வந்து நியூஸ் கேதர் பண்ணிட்டு இருக்காங்க. போட்டோஸ் கேட்கறாங்க, நாங்கள் போட்டோஸ் கொடுத்துட்டுறோம். அடுத்த கட்டமா நாங்கள் என்ன வந்து பண்ணலாம்னு நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம்னா, எங்களுக்கு உயர் அதிகாரி இங்கே கோவையில் இருக்காங்க, அதாவது வந்து ஜாயின்ட் டைரக்டர் காலேஜியேட் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி ஏர்ஸ்போர்ட்ஸ்ல எங்களுடைய டைரக்டர் இருக்காங்க, அதிகாரி இருக்காங்க. அவங்க ஆபீஸுக்கு போய் நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை வைக்கலாம் என்று முடிவு செய்திருக்கிறோம்.